வணக்கம். சிநேகிதியின் மனதில் உறுதி வேண்டும். உங்கள் வீட்டு சமையல் கட்டில் ஒரு அஞ்சரை பெட்டி அல்லது மசால் பெட்டி அப்படின்னு ஒன்று வச்சுருப்பீங்க, மசாலா பொருட்கள் எல்லாம் வைக்கிறதுக்கான ஒரு பெட்டி அது. இல்லை, அது அஞ்சரை பெட்டின்னு அந்த காலத்தில் அது சொல்கிறது உண்டு. சமையல் கட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமான விஷயங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மிக மிக முக்கியமான விஷயம் அப்படின்னு இதை எடுத்து வைக்கணும். அது ரொம்ப கைக்குதவியாக இருக்கக்கூடிய ஒன்று. ஏன் அது அவ்வளோ கைக்குதவியாக இருக்குது அப்படின்னா, இட்ஸ் கம்பார்ட்மெண்டலைஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு அறையாக பிரித்து வச்சுருக்கோம். அது போடுறதுல கூட ஒரு விதம் இருக்கும். ஒரு கடுகு போட்டிருந்தாங்கன்னா அது பக்கத்தில் அடுத்தது கடுகும் கூடவே சேர்ந்து ஒரு பொருளும் சமையலுக்கு பயன்படுத்துவோமா, அது இப்படி ஒவ்வொன்றும் பக்கத்தில் இருக்கக்கூடியது. சில சமயங்கள் என்னாகும் அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் நாட்பட ரொம்ப அவசரமாக சமையல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இது இதில் செதறி இருக்கும், இது இதில் செதறி இருக்கும். அப்புறம் ஒரு நாளைக்கு உட்காந்து எல்லாத்தையும் தனியாக பிரித்து மீண்டும் அதை ஒழுங்காக பண்ணுறோம். வீட்டில் இந்த அஞ்சரை பெட்டி கணக்கு தான் எல்லாவற்றிலையுமே இருக்கும். ஒரு படுக்கையறை அப்படின்னு சொன்னால் அதில் இது இது இங்கெங்கே இருக்கணும் அப்படின்னு பிரித்து வச்சுருப்போம். எதையும் தேடி போகக்கூடாது. அவசரமாக திடீர்னு இது வேணும் அப்படின்னு கேட்டால் கூட அந்த திடீரில் கூட நிதானமாக போய் கை வச்சா கிடைக்கும். இந்த உறவுகளில் கூட இப்படி ஒரு அஞ்சரை பெட்டி இருந்தால் ரொம்ப சுலபமாக இருக்கும், அல்லது இந்த மசாலா பெட்டி இருந்தால் சுலபமாக இருக்கும். என்ன முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு வைக்கக்கூடிய ஒரு விஷயம் இருந்தால். ஏன்னா காலம் கடந்து போனதுக்கப்புறம் இந்த கையை விட்டு போய் கிடைக்காமல் போன பொருளை நம்ம தேடி தேடி அலையும்போது தான் தோணுது, ஐயோ இதை எடுத்து வச்சுருக்கணுமே, இதை பத்திரப்படுத்தியிருக்கணுமே. மறுபடியும் நான் சொல்கிறது கடுகு உளுந்து பருப்பு அல்ல, நான் சொல்லக்கூடியது உறவுகளுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை. இந்த உறவை நான் கொஞ்சம் கூட செம்மைப்படுத்தியிருக்கணும், இந்த உறவுக்கிட்ட நான் கொஞ்சம் கூட நின்றுக்கணும், இந்த உறவுக்கிட்ட ஓடி ஓடி போயிட்டு இருந்தபோது ஒரு நிமிஷம் கூட நின்று பேசி இருந்திருக்கணும், எனக்கு இது தேவைப்படும்னு அன்றைக்கே எனக்கு ஏன் தெரியாமல் போச்சு அப்படின்னு நினைக்கிறோம். சாதாரண சமையல் கூடம் சொல்லிக் கொடுத்த பாடத்தை வாழ்க்கையில் நம்ம மறந்து போயிடும். ரெண்டு ஒரு ரத்தனம், நிறைய ரத்தனக்கற்கள் விற்கக்கூடிய, முத்துகள்லாம் விற்கக்கூடிய இரண்டு வியாபாரிகள் ஒரு பாலைவனத்தில் போயிட்டுருக்காங்க. ரெண்டு பேரும் ரொம்ப நண்பர்களாகவும் இருக்காங்க, பேசிகிட்டே போகிறாங்க. மாலை கடந்து இரவு பொழுதாயிடுச்சு. இனி ரெண்டு பேரும் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சத்திரம் மாதிரி வழியில் வரக்கூடியதில் தங்கி ஓய்வெடுத்து நாளை காலையில் மறுபடியும் பயணத்தை தொடரணும். பயணம் ரொம்ப நீண்ட பயணமாக இருக்குது, ரொம்ப கடுமையான பயணமாக இருக்குது. அதற்காக மனதும் உடலும் தயாராகணும். ஓய்வு தான் பெரிய ஒரு மாமருந்து. இறங்கலாம் அப்படின்னு சொன்னோம். சரி, ஒட்டகத்தினுடைய மேலேருந்து இவங்க இறங்கிட்டாங்க. ஒட்டகத்தின் மேலே போட்டிருக்கக்கூடிய அந்த பைகள், அதில் தான் நான் சொல்லக்கூடிய இந்த நவரத்ன கற்களும் முத்தும் பவழமும் எல்லாம் போட்டிருக்கக்கூடிய பைகள், அந்தந்த பைகளை கீழே இறக்கி கொண்டு போய் சத்திரத்தில் அவங்கவுங்க அறையில் வைக்கணும். ஓய்வெடுக்கணும், சாப்பிட்டு உண்டு உறங்கிட்டு அடுத்த நாள் காலையில் மறுபடியும் ரெண்டு பேரும் கிளம்பணும். ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் பெரிய நம்பிக்கையும் இருக்குது. அப்போது முதல்ல இருக்கிறவர் தன்னுடைய பையை எடுக்கிறாரு, ரெண்டாவது இருக்கிறவர் தன்னுடைய ஒட்டகத்தின் மேலே இருக்கக்கூடிய பையை எடுக்கிறாரு. பையை எடுத்து அவங்க அந்த சத்திரத்தை நோக்கி போகும்போது பார்த்தா, முதல்ல இருக்கிறவருடைய பை கொஞ்சம் அதை கட்டியிருக்கக்கூடிய கயிறு இழகி விலக ஒரு மிகப்பெரிய பழம் மாதிரி இருக்கிற அந்த அளவுக்கு ஒரு பெரிய நல்ல முத்து உருண்டு கீழே போகுது. இந்த இரண்டாம் அவர் அவ்வளோ பெரிய ஒரு முத்து பார்த்ததே கிடையாது, பார்க்கறதுக்கு அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. இரண்டாம் அவருக்கு ரொம்ப பெருமை உண்டு. என்ன, எங்கிட்ட இருக்கிற மாதிரி நல்ல முத்தும் நவரத்ன கற்களும் யார்கிட்டையும் இருக்காது, நண்பராக இவர் இருந்தாலும் இவர்கிட்டையும் இருக்க சாத்தியமே இல்லை அப்படின்னு நினச்சிட்டு இருந்துட்டு, இப்போ பார்த்தா அவ்வளோ பெருது, உள்ளங்கையில் வைத்தாலே பல பழம் இருக்குது, பெரிய ஒரு முத்தாக இருக்குது, ஏதோ கையில் ஒரு வெண்ணிறம் சார்ந்த ஒரு பழம் வச்சுட்டுருக்குற மாதிரி இருக்குது. அதை எடுத்து அதை அழகு பார்த்து அவர்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு, ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது இந்த முத்து, இவ்வளோ பெரிய முத்து நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொன்னோடனே அந்த முதலாம் அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, ஒன்றுமே இல்லை, எங்கிட்ட இருக்கிற எல்லா முத்துலேயும் ரொம்ப சின்னதே இது தான், இதை போய் பெரிய முத்து அப்படின்னு சொல்கிறீங்கன்னா பெருதை பார்த்தா எப்படி ஆச்சரியப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, கண்டிப்பாகவே மிக தரம் வாய்ந்த பொருட்களை வியாபாரம் பண்ணக்கூடிய வியாபாரி தான் நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பையை அவரும் கட்டுறாரு, இவரும் கட்டுறாரு. ரெண்டு பேரும் இந்த பையை எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சின்ன சத்திரத்தினுடைய திண்ணையில் வந்து உட்காடுறாங்க. இனி அவர் அறைகள் அவங்களுக்காக ஒதுக்கப்படணும். பார்த்தா அந்த இடத்துல ஒரு சூஃபி ஞானி உட்காந்துட்டுருக்கார். இவங்க ரெண்டு பேரையும் சிரிக்கிற பார்த்து சிரிக்கிறாரு. பக்கத்தில் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பக்கத்தில் ரெண்டு பேரும் வராங்க. வந்த உடனே அவர் சொல்கிறார், இந்த இடத்துல ஒரு சத்திரம் ஒன்று இருக்கிறது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இல்லையான்னு. ஐயோ கண்டிப்பாக சந்தோஷமாக இருக்குது, வெறும் சத்திரம் இருந்தால் மட்டும் போதுமா, உங்கள் ஒட்டகங்கள் அவை இழைப்பாடுறதுக்காக அங்கே சின்ன ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் இருக்குது. ஐயோ கண்டிப்பாக, விலங்குகளே ஆனாலும் எங்களையும் எங்கள் பொருட்களையும் தூக்கி இவ்வளோ தூரம் கடும் வெயில் வந்திருக்கு அப்படின்னா அதுவும் உயிர் தானே, அது இழைப்பாற ஒரு இடம் இருக்கு இல்லையா, ரொம்ப நன்றி. சரி, உங்களுடைய ஒட்டகங்கள் இழைப்பாற நன்றி, அதற்கு ஒரு இடம் இருக்குது, ஆனால் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உணவும் இருக்குது தண்ணீரும் இருக்குது. ஐயோ பின்ன இல்லைன்னா நாங்கள் தவிச்சு போயிருக்க மாட்டோமா அப்படின்னு சொன்னபோது அவங்க கிட்ட இவர் சிரிச்சுட்டே சொல்கிறார், இதே மாதிரி தான் ஒரு 10 வருடங்களுக்கு முன்னால் நானும் எனது நண்பர்களும் ரத்தன வியாபாரிகளாக தான் இருந்தோம். அப்படியானால் நீங்கள் ஒரு பெரிய ஞானியாக எதுவுமே வேண்டான்னு எல்லாம் துறந்து இங்கே வந்து உட்காந்துருக்கீங்க, ஒரு ஒரு ஒற்றை ஆடையை வச்சுட்ருக்கீங்க, கையில் கூட பொருள் இல்லை. ஆமாம், இப்படி தான் நானும் எனது நண்பர்களும் அப்படியே நடந்து வந்தோம். வந்துட்டுருக்கும் பொழுது
என்னாச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு மணல் காற்று வீச ஆரம்பிச்சுது. அந்த மணல் காற்று எங்களை ஆளுக்கு ஒரு பக்கமாக தள்ளி விட்டாச்சு. தள்ளி விட்டதுக்கப்புறம் பார்த்தா அந்த மணல் காற்றெல்லாம் ஒரு அளவுக்கு சமாதானம் ஆகி படிஞ்சு அமைதியானதுக்கப்புறம் கண்ணை திறந்து பார்க்குறேன், என் கூட வந்த மற்ற நண்பர்கள் எங்கே போனாங்கன்னு கூட எனக்கு தெரியல. நான், எனது ஒட்டகம், அதனுடைய தோளில் இரண்டு பை, அந்த பை நிறைய இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருந்தீங்களே பெரிய பெரிய முத்துக்களும் நவரத்ன கற்களும், தன்னந்தனியாக ஒத்தையாக விடப்பட்ட மாதிரி. பகலாக கடும் பகலாக இருக்குது, இரவாக கடும் பனியாக இருக்குது. கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் இன்னொரு உயிருள்ள ஜீவன் என்னையும் ஒட்டகத்தை தவறையும் யாரும் கிடையாது. ரொம்ப வேதனையாக இருந்தது. எங்கேயாவது உணவு கிடைக்காதா, எங்கேயாவது தண்ணி கிடைக்காதா அப்படின்னு ஒரு நாள், ரெண்டு நாள், மூணு நாள், நாங்கள் ஒரு வாரம் தாண்டியாச்சு. உருகி நான் அப்படியே உடஞ்சி விழுந்துருவேணும்னு என்னுடைய பையை திறந்து பார்த்து அந்த பையில் இருக்கக்கூடிய அழகழகான முத்துக்கள் அத்தனையும் விலை மதிப்பு வாய்ந்தது. கையை விட்டு தேடி பார்க்குறேன், ஏதாவது ஒரு காஞ்ச ரொட்டி துண்டாவது உள்ளே இருக்காதா அப்படின்னு. இல்லை, இந்த பக்கம் பார்க்குறேன், நவரத்ன கற்கள் அதில் ஏதாவது இருக்குமா, அதுலேயும் ஒன்றும் இல்லை. ஒரு வாய் தண்ணியாவது கிடைக்குமா, அதுவும் இல்லை. சரி, கிழிஞ்ச துணியெல்லாம் ஒன்றா கட்டி போட்ட ஒரு மூட்டை இந்த ஒட்டகத்தின் மேலே இருந்தது. அதுக்குள்ளே கையை விட்டு ஏதாவது கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு தேடி பார்த்த போது உள்ளுக்குள்ளே காஞ்சு மேலே புற பூஞ்சகாலம் பிடிச்ச மாதிரி ஒரு பாதி ரொட்டி துண்டு இருந்தது. அந்த ரொட்டி துண்டை கையில் எடுத்த அடுத்த நிமிஷம் என் மனதில் தோணுது என்ன தெரியுமா, இந்த ரொட்டி துண்டு அளவு விலை மதிப்பு வாய்ந்த ஒரு பொருள் கண்டிப்பாக இந்த முத்துக்களோ நவரத்ன கற்களோ அல்ல அப்படின்னு எனக்கு அன்னைக்கு புரிஞ்சுது. அன்னைக்கு இந்த வியாபாரத்தை விட்டுட்டு நான் பின்னோக்கி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த ரெண்டு நவரத்ன வியாபாரிகளுக்கும் அந்த சூஃபி ஞானி சொன்ன அந்த கதையை தான் உங்களுக்கும் இப்போ சொல்கிறேன். வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரை பெட்டி உங்களுக்கு சொல்லக்கூடிய மிகப்பெரிய பாடம் அது. எதற்கு என்னென்ன முக்கியத்துவமோ அதற்கு அதை கொடுங்க. சில சமயங்களில் முன்னுக்கு பின் மாறி ஒன்று இருக்கிறது இன்னொன்று சிந்திடலாம். மறக்காமல் ஒவ்வொரு மாதமும் அதை சரிப்படுத்துகிறீங்க இல்லையா, அதே மாதிரி ப்ளீஸ் ப்ரையாரிட்டைஸ் யுவர் சாய்ஸஸ். நமக்கு வாழ்க்கையில் அதிமுக்கியமாக தேவைப்படக்கூடியது என்ன, உணவு மாதிரி, நீரை மாதிரி, தலைக்கு மேலே ஒரு கூரை மாதிரியே, அன்பு, பாசம், நட்பு, இதெல்லாம் மிக மிக தேவையானது. ஏதோ இதெல்லாம் பார்க்க உங்களுக்கு நேரம் இல்லாத மாதிரி, பணம் சம்பாதிக்கிறதுக்கு மட்டுமே நேரம் தேவைப்படுற மாதிரி, பொருள் சேர்த்து வைத்து ஆடம்பரமாக வாழறதுக்காக மட்டுமே உயிரெடுத்து வந்த மாதிரி நினச்சிட்டு ஓட ஆரம்பித்தோம் அப்படின்னா ஒரு நிலை வரும். இதெல்லாம் ரொம்ப அழகான விஷயம்தான். ஆனால் தேவை கொஞ்சம் மாறிப்போச்சு அப்படின்னா உணவும் நீரும் உறவுகளும் அன்பும் பாசமும் கொடுக்கக்கூடிய அமைதியை ஓடி ஓடி தேடின செல்வம் ஒரு நாளும் கொடுக்காது. யார் உண்மையான அதிர்ஷ்டசாலி தெரியுமா, இந்த பாடத்தை ஒவ்வொரு நாளும் புரிஞ்சுக்கிட்டு ஒவ்வொரு நாளும் எதுக்கு எந்தெந்த இடம் கொடுக்கணுமோ அப்படி கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணி வச்சு வாழக்கூடிய ஆட்கள் ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டசாலிகள். மற்றவர்கள் பாடுபட்டு கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்ததுக்கப்புறம் தான் எனக்கு அறிவு வரும் அப்படின்னா அப்படி வர அறிவினால எந்த பயனுமே இருக்காது. ஸோ வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது என்னங்கிறத ஒரு தடவை கூட பார்க்கலாமா. நன்றி, வணக்கம்.